விஷயத்தை சரின்னு சொல்றாங்கன்றதுக்காகவே அது சரியாயிடாது. புரிதுங்களா? இந்த இந்த நாட்டுல வந்து மனுஷனை விட கொசு அதிகமா இருக்கு. பெரும்பான்மை கொசுதான். அப்ப கொசுதான் மனிதனை விட பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. இப்ப பெரும்பான்மை மக்கள் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நியாயம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க. ரெண்டாவது விஷயம், நான் ஒரு வார்த்தை கூட கந்தசஷ்டி கவசத்தில் இல்லாத வார்த்தையை சொல்ல நான் சொல்றேன். பிட்டமிரண்டை பெருவேல் காக்கன்னு சொல்றாங்க. பிட்டமிரண்டை பெருவேல் காக்கன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தமிழ் தெரியல, பெரும்பான்மை பேருக்கு தூய தமிழ் தெரியாது. அதனால புரியற மாதிரி பட்டக்ஸை காப்பாத்துன்னு சொல்றாரு, வேலு அமைச்சு காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, வட்டக்குதத்தை வல்வேல் காக்கணும், மோஷன் போற ஓட்டருக்கு பாத்தீங்களா, அந்த வட்டக்குதம், அந்த வட்டக்குதத்தை வல்வேல் காக்கன்னு சொல்றாங்க. இப்படி முருகனோட வேல் வந்து எவ்வளவு உயர்வானது, உங்க நம்பிக்கை அடிப்படையிலே சொல்றேன். உங்க நம்பிக்கை அடிப்படையில் முருகன் உயர்ந்தவன், அவனோட வேல் உயர்வானது. குறிப்பா முருகனுக்கு அவன் தாய் சக்தி கொடுத்த வேலு, அந்த வேலை சூத்து ஓட்டையை காப்பாத்து அனுப்பிடான்னா எப்படி இது? முருகன் அசிங்கப்படுத்துறதுனா அந்த பாட்டா ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்கணும், என்ன பிச்சுக்கிட்டா போயிடும் ஆண் பெண் குறியும், அதை காப்பாத்துறதுக்கு வேல் அனுப்பணுமா? முருகா என்ன மொத்தமா காப்பாத்தனா? காப்பாத்த மாட்டானா? பாட்டு பாட்டாதான் காப்பாத்தணுமா? அப்போ முருகரை நீங்க இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்துத்துவ அமைப்புகள், இந்த புராணங்கள் முருகனை இழிவுபடுத்திட்டு இருக்கு. அதை எடுத்து மக்களிடம் தெளிவுபடுத்துறதுதான் எங்களோட வேலையா இருந்துட்டு இருக்கே தவிர நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன ஒண்ணு, அங்க இருக்கிற விஷயத்தை மக்கள் மொழியில் எடுத்து சொன்னதுதான் பிரச்சனை அப்படின்னா அதற்கான வழக்கை நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். வணக்கம், நான் உமாகரன் ராசையா. இன்று கொஞ்சம் நாகரீகம் குறைவாய்த்தான் இருக்கும். ஏனென்றால் பன்றிகளுக்கு பன்றியின் மொழிநடையில் தான் பதில் சொல்ல முடியும். கருப்பர் கூட்டம் என்ற காடையர் கூட்டத்துக்கு செருப்பால் அடித்து பதில் சொல்லத்தான் விருப்பம். கொரோனா வந்ததால் சென்னைக்கு பிளைட் இல்லை என்றார்கள், அதனால் செந்தமிழால் அடித்து விடுகின்றேன். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்ற கலிசடை வழி வந்த உங்களுக்கு தமிழ் கடவுள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, அது வியப்பில்லை. சேரில முளைமார் திருவேல் காக்க, ஆண் பெண் குறிகள் அயில்வேல் காக்க, பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வெல்வேல் காக்க, இந்த வரிகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு புலப்படும். எல்லா பிணியும் வெந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய், ஈரேல் உலகமும் எனக்குறவாக, மன்னால் அரசரும் மகிழ்ந்துறவாக, இந்த வரிகள் உன் கண்களுக்கு புலப்படாது. ஏன் தெரியுமா? முன்னால் இருப்பது தாயா தாரமா தங்கையா தமக்கையா என்று யோசிக்க நேரம் இல்லாமல் மதுவின் போதையில் பிட்டமும் முளையும் இடையும் ரசித்த மாபெரும் காம சக்கரவர்த்திகள் கட்டியாண்ட கலக கழிப்பறையின் விளக்குமாறுகள் தானே நீங்கள். எப்படி இந்த நல்ல வரிகள் எல்லாம் உன் கண்களுக்கு புலப்படாது? ஏன் தெரியுமா? முன்னால் இருப்பது தாயா தாரமா தங்கையா தமக்கையா என்று யோசிக்க நேரம் இல்லாமல் மதுவின் போதையில் பிட்டமும் முளையும் இடையும் ரசித்த மாபெரும் காம சக்கரவர்த்திகள் கட்டியாண்ட கலக கழிப்பறையின் விளக்குமாறுகள் தானே நீங்கள். ஆறடி கூந்தல் வைத்திருப்பவள் தன் கூந்தலை அவிட்டும் விடுவாள், அள்ளி பூ வைத்தும் முடிவாள், பின்னையும் கட்டுவாள், கொண்டையும் போடுவாள், அது அவளுடைய இஷ்டம். உனக்கு வழுக்கத்தலை என்பதற்காக ஊரில் உள்ள முழுப்பெயரும் மொட்டை போட வேண்டும் என்பது நியாயமில்லை. கடவுள் இல்லை என்று சொல்லும் உனக்கு நான் கந்தசஷ்டி படித்தால் என்ன, கந்தர் அலங்காரம் படித்தால் என்ன, அதை எப்படி படித்தால் தான் உனக்கு என்ன? சோனியா சேலைக்குள் ஒளிந்து சொந்த இனம் லட்சக்கணக்கில் செத்த போதும் பதவிக்கும் பணத்துக்குமாய் பொத்தி கிடந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் ஈன பிறவிகள் நாமல்ல. ஒட்டுமொத்த வெள்ளரசுகள் வந்தபோது முட்டை நின்று போர் தொடுத்த ஈழப்பிறவிகள். எங்கள் யாழ்ப்பாண ராசதானியின் தலைநகரம் நல்லூர், எங்கள் தலைநகரின் தென்மான சின்னம் முருகன் கைவேல், கருப்பர் கூட்டம் என்ற கழிப்பறை சேனல், அதில் மீசையை முறுக்கிவிட்டு தாடியை தடவியபடி கந்தசஷ்டி கவசத்துக்கு ஆபாச பெயர் சூட்டி வீர வசனம் பேசிவிட்டு வரும் லத்தி அடிக்கு பயந்து மீசை தாடி மலித்து பாண்டிச்சேரி ஓடிய பரதேசி பேடிப்பயலுக்கு குமரி என்ற பெருங்கண்டம் ஆண்ட முப்பாட்டன் முருகன், தமிழ் கடவுள் முருகன் வேல் பற்றி பேச அருகதை ஏதும் இல்லை. இப்படி குமரி என்ற பெருங்கண்டம் ஆண்ட முப்பாட்டன் முருகனின் திருக்கை வேல் பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. சேரில முளைமால் செவ்வேல் காக்க, இப்படி சொன்னால் வேலுக்கு அசிங்கம் என்றால் உன் பொஞ்சாதிக்கு மார்பக புற்றுநோய் வந்தால் மார்பை தொட்டு வைத்தியம் பார்க்கும் வைத்தியன் என்ன மானம் கெட்டவனா? ஆண் பெண் குறியை அயில் வேல் காக்க என்றால் வேலுக்கு அசிங்கம் என்று சொன்னால் புத்திர பாக்கியமற்று திரியும் மக்களுக்கு சிகிச்சைகளை செய்கின்ற வைத்தியர்கள் என்ன புள்ளர்களா? உன் கதைப்படி வட்டக்குதத்தை வெல்வேல் காக்க என்று சொன்னதால் வேலுக்கு அசிங்கம், அது ஆபாசம் என்றால் உனக்கு பைல்ஸ் வந்தால் உன்னை குப்பரை போட்டு ஆபரேஷன் செய்யும் வைத்தியன் என்ன பண்ணாடையா? 10 பைசாவுக்கு பிரியோசனம் இல்லாத பகுத்தறிவு இவன்களுக்கு பகலவன் என்று பெயர் வேறு. பகுத்தறிவு குண்டு பல்புகள். எப்படி பகுத்தறிவு குண்டு பல்புகள்? பகுத்தறிவு பகோடாக்களுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை. ஈழ பெருநில பரப்பெங்கும் எங்கள் முதற்சாமி வேல்தான். எப்படி ஈழ பெருநில பரப்பெங்கும் எங்கள் முதற்சாமி வேல்தான். இலங்கை தீவு எங்கும் நாங்கள் இன மத மொழி பேதமின்றி வணங்குவதும் வேலைத்தான்.
இங்கு ஆண்டி தொட்டு அரசன் வரை நாங்கள் நம்புவதும் வேலைத்தான். எம்மை மீட்க வரும் தலைவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பெயரும் முருகன்தான். தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூளையில் ஒளிந்திருந்து கூவடிக்கும் உங்களை தமிழ்நாட்டில் இருக்கும் ரோச நிறம் பறந்த சைவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஈழத்து சைவர்கள் அப்படி அல்ல. வேலுக்கு நீ ஒரு அடி அடித்தால் நாங்கள் பதிலுக்கு ஆளுக்கு 100 அடி அடிப்போம். நன்றி, வணக்கம். இது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் புண்படட்டும் என்றுதான் பேசினதே.